தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அவசியமான மருத்துவ ஆக்ஸிஜன் கிடைப்பதில் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மே 11 ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் சிறப்பு சலுகைகளை வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவி, ஆக்ஸிஜன் உருளை மற்றும் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு 30% மூலதன மானியம் 2 ஆண்டு தவணைகளில் வழங்கப்படும் எனவும், இந்த சலுகையை பெறுவதற்கு தொடர்புடைய நிறுவனங்கள் 2021 ஆகஸ்ட் 15 உற்பத்தியை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் 6% வட்டி மானியத்துடன் உடனடியாக கடன் வழங்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் சிப்கார்ட் சிட்கோ நிறுவனங்கள் மூலம் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தொகுப்பு சலுகைகள் தமிழ்நாட்டில் மருத்துவ ஆக்ஸிஜன் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.